வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. கமலாலயத்தில் கடும் சண்டை அப்படின்னே சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நிர்மலா சீதாராமன் வந்த பிறகு இந்த மோதல் அரசல் புரசலாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் தீவிரமாயிட்டிருக்கு. அண்ணாமலை அவர்கள் தரப்புக்கும் நிர்மலா சீதாராமன் தரப்புக்கும் அந்த உரசல் வந்து நீர்பூத்த நெருப்பாக இருக்குங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிர்மலா சீதாராமன் பேசுகிற வார்த்தை, அவர்களை சந்திக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக முருகன், வானதி சீனிவாசன், பொன்னார், இவர்களெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் வந்து விட்டதனால் அவர் பக்கம் சாய்கிறார்கள். சாய்கிறார்கள்னால் ஏற்கனவே அண்ணாமலை தரப்பு வந்து அமர் பிரசாத் ரெட்டி, திருச்சி சூர்யா, இந்தமாதிரி நிறைய பேர் அவர் கூட இருக்கவங்க வந்து ரொம்ப புதுசாக வந்துட்டு கமலாலயத்தையே கபலீகரம் செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்தது. இப்போ ஒரு வடிகால் மாதிரி இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் வந்தோன்னா எல்லோரும் நிர்மலா சீதாராமன் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உரசல் எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு அண்ணாமலை தரப்புக்கு ஒரு கலக்கம் இருக்கிறது. என்னென்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஆட்களை போடுவது, எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த ஆட்களை போடுவதுங்கிறதுலேயும் இன்றைக்கி வான இவங்க நிர்மலா சீதாராமனுடைய கை இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்குது. அண்மையில் உங்கள் அப்பா வீட்டு காசான்னு சொல்லி பெரிய பரபரப்பு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரபரப்பு எப்படி இருக்கும், அண்ணாமலை திமுகவை திட்டுவார், இல்லைன்னா அண்ணாமலை 6 மணிக்கு மேலே, 6 மணிக்கு கீழே எடப்பாடியை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய ஊழலை பற்றி, ஜெயலலிதா அம்மாவை பற்றி, அண்ணாவை பற்றி, நம்ம யார் யாரையோ, பாரதி அவர்கள், அதுக்கப்புறம் திமுகவுடைய ஊழல் பட்டியல், நான் அடிக்க அடி உதைக்கு உதை அப்படின்னு அப்படி அப்படின்னு 10,000 புக்கு படிச்சிருக்கேன், 20,000 புக்கு, ஏதோ ஒன்று கான்ட்ரவர்ஷியல்லையே தமிழ்நாடு அரசியல் அப்படியே அண்ணாமலை அவர்களை சுற்றிய, முடிந்தால் என்னை கைது செய்து பாருங்கள், டெல்லிக்கு போகிறீங்களா போய் மாற்றிக்காங்க சார், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகளால் தமிழக அரசியலில் குறுகிய காலத்தில் புகழ் பெற்றவர் நம்ம ஜி, அண்ணாமலை ஜி. ஏன்னா அண்ணாமலை ஜிக்குன்னு பெரிய ஒரு ஆதரவு வட்டமே உண்டு. அந்தளவுக்கு திமுகவையும் அதிமுக அட்டாக் பண்ணார். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, திமுக அட்டாக் பண்ணதை ஜிக்கள் பெரும்பாலும் பெரிய ரசித்தாங்க. இப்படி இவர் மட்டுமே டேக்கிள் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு உள்ளே வராங்க நிர்மலா சீதாராமன். உங்கள் அப்பா வீட்டு சொத்தா காசா பரத்தை அளந்து பேசணும் அப்படின்னு அவங்க ஆரம்பித்து, கோயிலுக்கு போயிட்டு யாரும் கோயிலில் உண்டியில் பணத்தை போடாதீங்கன்னு சொல்கிறதாகட்டும், குருக்களோட சம்பளத்தை ஏற்றி கொடுங்க அப்படின்னு அண்ணாமலை பேச வேண்டியதில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணாமலை என்ன பண்ணுவார், ஏற்கனவே அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஆளுநர் பேசிகிட்டு இருக்காரு, அதே ஒரு கோபம். இந்த நேரத்தில் இவருடைய வேலையெல்லாம் ஆளுநர் ஒரு பக்கம் பார்க்குறாரு, நிர்மலா சீதாராமன் பார்க்குறாருன்னு அண்ணாமலை ஜி என்ன தான் பண்ணுவார், அங்கே இருக்க தொடர்கள் அண்ணாமலை ஜியோட ஆளுநர் கேட்குறாங்க, எங்கள் என்னங்க பண்ணுறீங்க, நாங்கள் ஒழுங்காக கொடிக்கமோ நடலான்னு பார்த்தா அதையும் தமிழ்நாட்டில் சுற்றிக்கு போட்டு அதுக்கும் யார் ஆதரவு தர மாட்டேறீங்க, குண்டாசில் போட்டுருவோங்கிறாங்க, அமர் பிரசாத் ரெட்டியாக இருக்கேன் உள்ளே போட்டுட்டாங்க, அந்த பக்கம் வீடியோ ஆடியோ அரசு எல்லாம் வேறு போயிட்டு இருந்துச்சு. சரி, சப்போ பணம் ஏன்னா அண்ணாமலைக்கு ஜிக்கு கூட இருக்கவங்ககிட்டலாம் வந்துட்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு புழைச்சிட்டு இருந்தாங்க, தேவையில்லாமல் 6 திராகோடு வேட்டில் அதுலேயும் 2-3 பேர் தலைமுறைவாயிட்டாங்க. சரி, அப்படி இப்படின்னு பார்த்து நடைபயணம் போனால் ஏதாவதுன்னா அண்ணாமலை ஜியை வச்சு சம்பாதிக்கலான்னு பார்த்து அதே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தா எல்லாத்துலேயும் மண்ணை விழுந்த மாதிரி நடைபயணமும் தடைபடுது. சரி, அதிமுகவோட கூட்டணி வச்சு அதாவது சீட்டு பிடிக்கலாம், நிறைய பேர் அண்ணாமலை ஜிகிட்ட வந்துட்டு இருக்கும்போது அதிமுக இல்லைன்ட்டார். அப்போ என்ன தான் பண்ணுறது, ஃபண்டு கிடைக்கலான்னு பார்த்தா கேடி ராகவனை கட்சியிட்ட அமைச்சார், அவர் நிர்மலா சீதாராமன் வேண்டிவிட்டுருவார், ஃபண்டே கிடைக்கல. இன்னும் குறிப்பாக சொன்னால் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் அவரை இணை இயக்குநராக போட்டாங்க ராகவன் அவர்களை. சரி, ராகவன் உள்ளே வந்துட்டார், ஃபண்டெல்லாம் கிடச்சிரும், ஒரு சுமூகமாக கேடி ராகவன் தரப்பும் அண்ணாமலை தரப்பும் ஒரு சுமூகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறபோது திடீர் திருப்பமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் உள்ளே வர்றதை அவங்க யாரும் பெருசாக விரும்பலை. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்களை அண்ணாமலை போய் சந்தித்தார். அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை, இங்கே அதிமுக விஷயமா அண்ணாமலை வந்து நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல போயிருக்காருன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம சொன்ன அப்படிலாம் இல்லைங்க, அண்ணாமலை அவர்களை அமித்ஷா ரொம்ப நம்புகிறாரு. நிர்மலா சீதாராமன்ட்டெல்லாம் போய் விளக்க கொடுக்க வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு இல்லை, அவர் அப்படி விட்டு ஆளும் இல்லைன்னும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலவரம்னா சொல்ல முடியாது, காலங்கள் மாறும். அந்த மாதிரி இன்றைக்கி பிஜேபி மாநில தலைவரை எப்பயுமே பெருசாக வளர்த்து விடாது, எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதுசாக உள்ளே வராங்க, மழை வெள்ள பாதிப்பில் அவங்க கருத்து சொன்ன கருத்து வைரல் ஆகிடுச்சு. அண்ணாமலை தாண்டி உங்களுக்கு வைரல் மீம்ஸ் ரெண்டு பேர் தான், அதாவது நிர்மலா சீதாராமனா உதயநிதியா. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் வேகம் காட்டுறாங்க. மத்திய அரசு விஜயகாந்தோடைய எதுக்கு அவங்க வந்ததாகட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் தமிழக அரசியலில் வலுவாக கால் ஊன போகிறாரு. இன்னும் குறிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது, ஏற்கனவே அண்ணாமலை ஜிக்கு எதிர்கோஷ்டி பல இருக்குது இங்கே, அந்த எல்லா கோஷ்டிகளும் ஒன்றிணைந்து விட்டது நிர்மலா சீதாராமன் பின்னாடி. சரி, இவங்க தான் நமக்கு நல்ல வடிகால், இவங்களை வச்சு அண்ணாமலையை டார்கெட் பண்ணுவோம்
ஸோ அண்ணாமலையை மாற்ற முடியாதுன்னா நமக்கு தெரிஞ்சு மாற்றுறதுக்கான வாய்ப்பில்லை. மாற்றினா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு பிஜேபி போயிடாதான் நம்மளுடைய நினப்பு. அண்ணாமலைக்குன்னு ஒரு ஆதரவு இருக்குது, அதை மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு நிர்மலா சீதாராமன் வரது, எல் முருகன், வானதி சீனிவாசன் கோஷ்டி எல்லாம் இப்போ அவங்க புகழை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் வந்து கோவை வந்திருக்கும் போது அதிமுக எம்எல்ஏ கிளம்பி சந்தித்தாங்க. வேலுமணி வந்து நம்ம தொண்டாமுத்தூரில் இவங்களை ஜெயிக்க வச்சார், வானதி சீனி ஜெயிக்க வச்சது. வானதி நம்ம வேலுமணியை வந்து அவங்களெல்லாம் விட்டு என்றைக்கு நீங்கள் போயிடாதுன்னு சிபி ராதாகிருஷ்ணனே சொல்கிறாரு. அப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்க முடியாதுன்ட்டார் யார், எடப்பாடி. நமக்கு தெரிஞ்சு வைக்க மாட்டார். இருந்தாலும் அங்கங்கே தொகுதியில் கொஞ்சம் லைட்டான வேட்பாளரெல்லாம் நிறுத்துறதுக்கு, அதிமுகவோட கொஞ்சம் சுமூகமான உறவு ஏற்படுத்துறதுக்கு நிர்மலா வச்சு டெல்லி காய் நூற்றுதா அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி அண்ணாமலை கோஷ்டிக்கு இருக்குது. ஆனால் அண்ணாமலை கோஷ்டிக்கு உறுதியான எண்ணம் என்னென்னா, எப்படியும் அமீர்ஷாஜி வந்து அண்ணாமலையை கைவிட மாட்டார். எங்கே இவங்க பயப்படுறாங்கன்னா, ஏற்கனவே பிஎல் சந்தோஷ்லேருந்து சிடி ரவியிலேருந்து எல்லாம் ஆஃப் ஆகியிருக்காங்க கர்நாடகத்தில். இவருடைய குருநாதிரி அவங்க தான். இப்போ குருநாதிரி ஆஃப் பண்ணிட்டவங்களுக்கு இவங்களை இவர் ஆஃப் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும். ஏற்கனவே கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய யோகேந்திரா எடியூரப்பா பையன் அவர் சொல்லுவார்ல, ஐயா இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் வந்து அண்ணாமலையும் ஏதாவது ரகசியலாக சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு இவரும் சொல்லப்போவேன். நிர்மலா சீதாராமன் டெல்லி போயிட்டு அண்ணாமலைஜி எல்லாத்தையும் அவரே பண்ணுற மாதிரி இருக்குதுங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்கன்னா பிரதம மினிஸ்டர் என்ன யோசிப்பார். எல்லா ஏன்னா சவுகானையே தூக்கி போட்ட அவங்களுக்கு தெரிஞ்சு, அவங்களுக்கு வந்து ரமன் சிங் சத்தீஸ்கரில் அவரையே தூக்கி போட்டாங்க. யார், நம்ம வசுந்தராஜ் அவங்களே தூக்கி போட்டவங்களுக்கு அண்ணாமலை எம்மாத்திரம் கருப்பில மாதிரி தூக்கி போட்டே போயிட்டு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். அண்ணாமலை பிஜேபியில் இவ்வளோ உழைத்தாலும் பிஜேபி என்றைக்காக இருந்தாலும் அவரை தூக்கி போட தயங்காது. நமக்கு தெரிஞ்ச அண்ணாமலைக்கும் அது தெரியும், அவர் ஒரு ஸ்ட்ரக்சர், அவர் ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்காரு. நமக்கு அது புரியுது அவருடைய, ஏன்னா குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய லீடராக வர வந்துட்டார். உண்மையிலே அவர் தலைவர் ஆகிட்டார். அவர் சொல்கிறார்ல, நான் மேனேஜரில் தலைவர், உண்மையிலே தலைவர். என்ன ஒன்று, அதிமுகவை டேமேஜ் பண்ண மாபெரும் தலைவர் ஆயிடுவார். அதற்கு அவருக்கு அங்கே மேலே கொஞ்சம் இடர்பாடு. இப்போ இவ்வளோ தூரம் அவர் பண்ணதே பெரிய விஷயம். உண்மையிலே சொல்கிறோம், அதிமுகவை கழட்டி விட்டதில் அண்ணாமலைக்கு பெரிய பங்கு உண்டு. அதிமுக பிஜேபி கழட்டி உள்ள பிஜேபி தான் அதிமுக கழட்டி விட்டுருக்குங்க. ஆனால் எடப்பாடி சொல்கிறாரு, அவர்களுக்கு இவங்களுக்கு ஒத்துறலை, இவருக்கு அவருக்கெல்லாம் ஒத்துறல, அவர் தான் அண்ணாமலை தான் இவரை கழட்டி விட்டார். நீங்கள் ஒன்றும் இல்லை, எடப்பாடியாக அண்ணாமலையான்னு வெளியில் போய் கேளுங்க. எடப்பாடி கட்சியின் தலைவராக அதிமுகவில் ஏதோ பெரிய கட்சியில் இருக்கிறதுனால தெரியும், பட் அண்ணாமலைக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குங்கிறத நம்ம உறுதியாக நம்புகிறோம். அவருடைய பேச்சுக்கள் திமுகவை எடப்பாடி டேமேஜ் பண்ணுறோட அண்ணாமலை நல்லாவே டேமேஜ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கே டி ராகவன் பணம், அவர் தான் நிறைய, அவர் சொன்னால் தான் தொழிலதிபர்கள் பணத்தை கொடுப்பாங்க, நிர்மலா சீதாராமன் சொன்னால் தான் பணம் கிடைக்கும். ஆனாலும் வலிமையான இடத்தில் இன்றைக்கி அண்ணாமலை இருக்கிறார். என்ன தான் நிர்மலா சீதாராமன் இருந்தாலும் அண்ணாமலைங்கிறது பெரிய போஸ்ட் இன்றைக்கி. அப்போ இவருக்கும் அவருக்குமான உரசல் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது. இதை நிறைய பேர் குளிர் காஞ்சிட்ருக்காங்க. இன்னும் குறிப்பாக அண்ணாமலைட்டெலாம் நீங்கள் வந்து நடைபயணம் போகும்போது வசூல் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, நாங்கள் வந்து அந்த ஜீட்டை கொடுத்துக்கிறோங்கிறதுனால இப்போ நடைபயணத்துக்கு பட்டு பணம் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறது அண்ணாமலை தரப்பு ஒரே புலம்பலாக இருக்குது. அமர் பிரசாத் ரெட்டி வேகம் எடுக்குவேன், ஏன் எடுக்காமல் அமைதியாக இருக்காருன்னு அது ஒரு குழப்பம் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் ஆருத்ரா கோல்டு ஆர்கே சுரேஷ் அவர் வேறு அந்த பக்கம் போயிட்டுருக்காரு. இப்படி பலவிதமான குழப்பங்களுக்கு மட்டும் விரைவில் பல வீடியோக்கள் வர இருக்கிறது அப்படின்னு. அண்ணாமலை பற்றியானா இல்லை அண்ணாமலை திருப்பி வெளியிட போதான் வீடியோ பாருங்கள். நாங்கள் நிறைய பேரோட வீடியோ வெளியிடறாங்க. பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் வேகமாக சண்டை அடிதடி இந்த மாதிரி அடிதடி வரப்போதாங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா வந்துடும், அந்த அளவுக்கு வேட்பாளர் மட்டும் தேர்வு சொல்லட்டும் அதுக்கப்புறம் இருக்குதுன்னு நமக்கே யோசிக்கிறோம். ஜெயிக்காத கட்சிக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு போராட்டம் அப்படின்னு. அதுக்கான வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.